இப்போ இந்த பகுதியில் பதவியல் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லோட மற்றொரு பெயர் தான் பதம் இந்த பதத்தை வந்து பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அது பகுப்பதம் பிரிக்க முடியாத சொற்கள் பகாபதம் எனப்படும் ஒரு சொல்லை பிரித்தால் பொருள் தர வேண்டும் அதுதான் பகுபதம் பகுக்கக்கூடிய பதம் பகுபதம் பகுக்க முடியாத பதம் பகாபதம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பகுபதம் இரண்டு வகைப்படும் பெயர் பகுபதம் வினை பகுப்பதம் பெயர்ச்சொல்லான பதத்தை பிரித்து பார்த்தால் பொருள் தந்தால் அது பெயர்பகுபதம் எனப்படும் எடுத்துக்காட்டு தமிழர் தமிழ் கூட்டல் அர் பிரித்தால் பொருள் தருது இதனால இது பெயர்பகுபதம் வினை பகுபதம் என்றால் என்னன்னு பார்ப்போம் உண்டான்க வினைச்சொல்லை உன் கூட்டல் கூட்டல் ஆண் பிரித்து அது பகுதியாகவும் இடைநிலையாகவும் விகுதியாகவும் பொருள் தந்ததனால இது வினை பகுபதம் ஆகும் இப்போ பகுபதத்தோட வகைகள் பார்ப்போம் இது ரெண்டு வகைப்படும் ஒன்று ஒன்னு பெயர்பகுப்பதம் இணைப்பகுப்பதம் பெயர்பகுப்பதம் பகுபதம்னா பகுக்கக்கூடிய பதம்னு சொல்லியிருக்கேன் பதம்னாலே சொல்லுதான் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர்னு படிச்சிருப்போம்ல அதே தான் இந்த சொல் வருது இது இந்த சொல்லை பிரிக்க முடியுறதுனால இது பகுப்பதம் எனப்படுது முதல்ல பொருட்பெயர் பகுபதம் பார்ப்போம் பொன்னன் இது பிரிந்து பொருள் தருவதனால இது பொருட்பெயர் பகுபதம் ஆகும் இதே மாதிரி பகுபதம் செங்கோட்டையன் பகுபதம் சித்திரையான் பகுபதம் கண்ணன் பண்பு பகுபதம் கரியன் நல்லன் தொழில் பகுபதம் கலைஞர் தச்சர் இப்படின்னு ஆறு வகையிலும் உள்ள பெயர் சொற்கள் பிரிந்து பொருள் தருவதனால இது பெயர் பகுபதம் ஆகும்

இப்போ பகாபதம் பற்றி பார்க்க போறோம் பதம் என்றால் சொல்லுன்னு சொல்லியிருக்கேன் பகுக்க முடியாத பதம் தான் பகாபதம் பிரிக்க முடியாத சொல்லுக்கு பேரு தான் பகாபதம் ஒரு சொல்லை பிரிக்கவும் முடியாது பிரித்தால் பொருளும் தராது இந்த சொல் பகாபதம் எனப்படும் எடுத்துக்காட்டு தலை நனி தவ போல தமிழ் இதில் ஒரு சொல்லை எடுத்து பிரிச்சு பாருங்க த லை எதுவும் பொருள் தருதா தேங்கது தனிய பொருள் தராது லயங்கது தனிய பொருள் தராது இதுதான் பகாபதம் இது பெயர் பகாபதம் வினை பகாபதம் இடை பகாபதம் இடைப்பகாபதம் உரிபகாபதம்னு நாலு வகைப்படும் முதல்ல பகாபதம் பார்ப்போம் தலை தமிழ் மண்ணுன்னு பெயர் சொல்லை பிரிக்கும் போது அந்த சொல்லுக்கு பொருள் இல்லாம பேரும் இதுதான் பெயர் பகாபதம் வினை பகாபதம் என்றால் என்னன்னு பார்ப்போம் செயலை குறிக்கக்கூடிய கூடிய பொரு வாழ்ங்க சொல்ல பிரிச்சு பார்த்தா பொருள் தராது இது வினை பகாபதம் இடைச்சொல்னா என்னது ரெண்டு சொல்லுக்கு இடையிலேயோ ரெண்டு வாக்கியத்துக்கு இடையிலேயோ வரக்கூடிய இடைச்சொல்லான மற்று உம் போலங்க சொற்கள் பிரித்தால் பொருள் தராது இது பகாபதம் எனப்படும் உரிபகாபதமான நனி தவ சால கூர் இது பிரித்தால் பொருள் தராது இது உரிபகாபதம் எனப்படும் ஈசி இலக்கணம் சேனல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க